ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. சங்கர மடத்துக்கு சொந்தமான வீடு ஒன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் அருகில் இருக்கிறது. ஒரு சமயம் வரதருக்கு திருவிழா நடந்தபோது பெரியவர் அந்த வீட்டில் தங்கியிருந்தார். மிக முக்கிய விழாவான கருட சேவை என்று பெருந்திரளாக பக்தர்கள் கூடுவர். அப்போது வெளியூரில் இருந்து வருவோருக்கு அன்னம் வழங்கினால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் பெரியவருக்கு தோன்றியது. மடத்தின் ஸ்ரீகாரியத்தை அழைத்து கருட சேவை தரிசனம் பண்ண வெளியூர் பக்தர்கள் நிறைய வருவா. அவளுக்கு ஏதேனும் அன்னம் செய்து விநியோகம் பண்ணா நன்றாயிருக்கும். குறைஞ்சது 20,000 பொட்டலத்திற்கு ஏற்பாடு செய்யணும் என்றார். ஸ்ரீகாரியம் உணவு தயாரிப்பதில் இருக்கும் சிரத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். உடனடியாக வேலையாட்கள் இடம் எல்லாம் தேடி பிடிக்க முடியாது என்று தயங்கினார். இதை கேட்ட பெரியவர் சரி பார்க்கலாம் என்று சொல்லி மௌனமாகிவிட்டார். கருட சேவை என்று சென்னையை சேர்ந்த பணக்காரர் ஒருவர் காலை 11 மணிக்கு காஞ்சி பெரியவர் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், சாம்பார் சாதம் என கட்டிய பொட்டலங்கள் பார்சல்களாக அவர் வசம் இருந்தது. இது கண்ட ஸ்ரீகாரியத்திற்கு மனதில் ஒரே ஆச்சரியம். அந்த பணக்காரரிடம் நீங்கள் எதற்காக இந்த பொட்டலங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவரோ காஞ்சி பெரியவர் கனவில் வந்து இது மாதிரி கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டார் என்று விளக்கம் அளித்தார். கனவில் அவர் சொன்னபடியே நான் சென்னையிலிருந்து சமையல் கலைஞர்களை காஞ்சிபுரத்திற்கு அழைத்து வந்ததாகவும் காஞ்சிபுரம் காந்தி ரோட்டில் லக்ஷ்மி டாக்கீஸ் மைதானத்தில் சமையல் ஏற்பாடுகளை செய்து உணவுகளை தயார் செய்ததாகவும் வரதராஜர் கருட சேவையில் தரிசிக்கும் பக்தர்களுக்கு இதை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்தார். காஞ்சி பெரியவரின் தெய்வீக தன்மையை எடுத்துரைக்க வார்த்தைகள் எதுவுமில்லை. ஸ்ரீ சங்கர மடத்தின் ஸ்ரீகாரியம் வியந்தார். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி.